हाय फ्रेंड्स இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் फ्रेंड्स பார்க்க போறோம் என்ன அன்பாக்சிங் வீடியோன்னு பாத்தீங்கன்னா போக்கோ F2 Pro 5G ஸ்மார்ட்போன தான் அன்பாக்ஸ் பண்ண போறோம் சரி வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி இப்ப நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க அண்ட் கூட ஒரு பெல் சிம்பல் வரும் அதை கிளிக் பண்ணி ஆல் னு செட் பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் நான் போற அன்பாக்சிங் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சரி இப்போ வாங்க நம்ம போக்கோ F2 Pro 5G ஸ்மார்ட்போனை அன்பாக்ஸ் பண்ணலாம் பாக்ஸ் மேல பாத்தீங்கன்னா போக்கோ F2 Pro னு எழுதி இருக்காங்க கீழ 5G னு எழுதி இருக்காங்க பாக்ஸோட சைடுல பாத்தீங்கன்னா போக்கோ F2 Pro னு எழுதி இருக்காங்க ஓகே இப்போ நம்ம வந்து பாக்ஸ் ஓபன் பண்ணுவோம் பாக்ஸ் ஓபன் பண்ணே பாத்தீங்கன்னா உள்ள நம்மளுக்கு வந்து சின்னதா yellow கலர்ல ஒரு பாக்ஸ் கொடுத்திருக்காங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிம் எஜெக்டர் டூல் இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உள்ள வந்து ஒரு கவர் இருக்கு இந்த கவருக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா புக்லெட்ஸ் பேப்பர் ஒர்க்ஸ் அது இதுன்னு இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டிபியு டிரான்ஸ்பரண்ட் சாஃப்ட் கேஸ் தராங்க ஓகே இதை சைடில் வச்சுட்டு வேற என்ன இருக்குன்னு பார்த்துருவோம் நம்ம பாக்ஸில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போக்கோ F2 Pro 5G ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது சரி சைடில் வச்சுட்டு வேறு என்ன இருக்குன்னு பார்த்துருவோம் நம்ம பாக்ஸில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு சார்ஜிங் கேபிள் தந்திருக்காங்க இது வந்து USB டு டைப் சி சார்ஜிங் கேபிள் ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு சார்ஜிங் அடாப்டர் தந்திருக்காங்க இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் 33 வோல்ட்டுக்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் தந்திருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாக்ஸில் இருக்குது இப்போ நம்ம ஃபோனுக்கு வருவோம் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக் ரேப்பரில் கவர் ஆகி வந்திருக்கு அந்த பிளாஸ்டிக் ரேப்பரில் கொஞ்சம் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஓகே நம்ம அந்த பிளாஸ்டிக் ரேப்பரை ரிமூவ் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு ஃபோனோட பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் இருக்குது இந்த ஸ்டிக்கரையும் நம்ம ரிமூவ் பண்ணுவோம் ஓகே இப்போ நம்ம இந்த ஃபோனை ஆன் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவரியோ பார்த்துருவோம் ஃபோனோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் லாக் அன்லாக் பட்டன் இருக்குது வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் இருக்குது ஃபோனோட மேலே பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது நாய்ஸ் கன்சன்ஷன் மைக் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்அப் செல்ஃபி கேமரா இருக்குது ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளெயினாக இருக்குது எதுவுமே இல்லை ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல நம்மளுக்கு சிம் போடுற மாதிரி தராங்க இங்கே வந்து நீங்கள் டியூல் சிம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் டைப் சி சார்ஜிங் போர்ட் ப்ரைமரி மைக்ரோஃபோன் ஸ்பீக்கர்கள் தராங்க இப்போ நம்ம இந்த ஃபோனோட முன்னாடி பார்த்துருவோம் டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 6.67 இன்ச்சுக்கான ஒரு சூப்பர் ஆம்லோட் டிஸ்பிளே தராங்க கார்னி கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷனோடு தராங்க டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளெயினாக இருக்கும் எந்த ஒரு நாச்சமே இல்லை ஃபுல்லாக பிளெயின் டிஸ்பிளே தராங்க செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு பாப்அப் செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க 20 மெகாபிக்சலுக்கான பாப்அப் செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க F2.2 அப்பாச்சரில் சென்சார்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது பாருங்கள் எப்படி நல்லா ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுதுன்னு நீங்களே ஃபேஸ் அன்லாக்கு இருக்குது பாருங்கள் நீங்களே பாருங்கள் எப்படி ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுதுன்னு ரெண்டு சென்சார் இங்கே அவைலபிளாக இருக்குது இப்போ நம்ம இந்த ஃபோனோட பின்னாடி பார்த்துருவோம் பின்னாடி ஃபஸ்ட்டு நம்ம கேமரா பார்த்துருவோம் கேமரா பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு ரவுண்டாக 4 கேமரா கொடுத்துருக்காங்க அது கீழே ஒரு எல்இடி ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க ரெட்மியில் K30 Pro கொடுத்த மாதிரி அதே மாதிரி சுற்றி 4 கேமரா கொடுத்துருக்காங்க கீழே ஒரு எல்இடி ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க குவாட் கேமரா செட்டப்பு 64 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமரா தந்திருக்காங்க F1.9 அப்பாச்சரில் 5 மெகாபிக்சலுக்கான டெலிஃபோட் மேக்ரோ கேமரா தந்திருக்காங்க F2.2 அப்பாச்சரில் 13 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவைட் கேமரா தந்திருக்காங்க F2.4 அப்பச்சரில் 2 மெகாபிக்சலுக்கான ஒரு டெப் சென்சர் தந்திருக்காங்க F2.4 அப்பச்சரில் இந்த ஃபோனோட கேமரா சாம்பிள்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த ஃபோனோட பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 4700 mAh ஒரு பேட்டரி தராங்க 30 வோல்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடு தராங்க 0 to 100% உங்களுக்கு 63 மினிட்ஸில் ஏறிடும்னு சொல்கிறாங்க இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா கார்னி கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் தந்திருக்காங்க பின்னாடியும்
இப்போ நம்ம இந்த ஃபோனோட ப்ராசஸர் பார்த்துருவோம். சிப்புன்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 865க்கான ஒரு சிப் செட் தந்திருக்காங்க. ஓஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எம்ஐயூஐ லெவல் ஓஎஸ் ரன் ஆகுது, ஆண்ட்ராய்ட் 10 மேல ரன் ஆகுது. ஜிபின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோ 650க்கான ஒரு ஜிபி தந்திருக்காங்க. இந்த ஃபோனோட வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 219 கிராம் வெயிட்டு. இந்த ஃபோனோட பில்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கார்னி குரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் தராங்க. டிஸ்பிளேக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கார்னி குரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் தராங்க. முன்னாடி சரி பின்னாடி சரி ரெண்டு சைடு கார்னி குரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் தராங்க. சென்சார்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது, ஃபேஸ் அன்லாக் இருக்குது, ரெண்டு சென்சாரும் ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக தான் ஒர்க் ஆகுது. ரெண்டு சென்சாருமே இங்கே அவைலபிளாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக அந்த ஃபோனோட ப்ரைஸ் என்னன்னு கேட்பீங்க, அதோட எல்லா டீட்டெயிலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எத்தனை ஜிபி ரேம், என்னென்ன வேரியண்ட், என்னென்ன வேரியண்ட் ப்ரைஸ், அதோட எல்லா டீட்டெயிலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங் மை வீடியோ.